கடவுளே, நான் என்ன செய்வேன்? எப்பாடுபட்ட மனதால் குடம் தரளவி திரளவில்லை ஏ மகேஸ்வரா. சற்று நேரம் என் மனதிலே எண்ணக்கூடாத எண்ணங்களை எண்ணியதனால் என் எண்ணம் ஏறவில்லையே, மணலால் குடம் திரளவில்லையே. என் சிந்தையிலே சற்று நேரம் சபலத்திற்கு இடம் கொடுத்தேனே, பாவி நான் எப்பொழுது சதியாயிரையாக நிற்கிறேனே. பத்மந்தராகத்திற்கு சென்றவள் குடமெடுத்துக் கொண்டு ஜலமெடுத்துக் கொண்டு வருவாள் வருவாள் என்று காத்துக் கொண்டிருப்பாரே என்னுடைய சுவாமி. பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டதே, காலம் கடந்து விட்டதே. கருணாகர கடவுளே, நான் என்ன செய்வேன்? மணலால் குடம் வராமல் நான் தவிக்கிறேனே இறைவா. கிளிவாளும் கூட்டணியிலே கருணாக புகுதலம்மா, உரம் என்று வந்த உள்ளம் உயிர் போக துடிக்குதம்மா, உயிர் போக துடிக்குதம்மா. அம்மா இதய வீணை தூங்கும் போது துயர நாதம் கேட்குதே. இதய வீணை இல்லை.
அவளை ரேணுகம்பால் இதுவரை காணவில்லையே. காரணம், இப்பொழுது என் ஞானத்தால் உணர்ந்து பார்க்க, ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம். இப்படியா ஒரு முனிவனுக்கு வாழ்க்கை பட்டுமல் செய்வது? ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் சென்றிருக்கிறான், அவனுடைய நிழலானது நீரிலே தெரிந்திருக்கிறது. அடடா, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அழகான வாலிபன் இருக்கிறான் என்று தண்ணீரில் என்று பார்த்திருக்கிறான். அந்த மாத்திரத்தில் கற்பு தவறி குடவராமல் அவள் அங்கு அழுது கொண்டிருக்கிறார். விடுவேனா? விடமாட்டேன். இப்பொழுது என்னுடைய மூத்த மகள் விசுவை அழைக்கிறேன், அவ தலையை வெட்டி கொண்டு வர சொல்லுகிறேன். மகனே விசு, உன்னுடைய தாய் தவறு செய்து விட்டுருக்க, தலையை போய் வெட்டியடா. அப்பா, என்ன வார்த்தை கூறினப்பா? 10 மாதம் சுமந்து பெற்ற தாயி நான் வெட்ட வேண்டுமா? என்னால முடியாது. உன்னால முடியாதா? நீ விளங்கவே மாட்ட போறா. சாரி, போகட்டும். என்னுடைய இரண்டாவது மகன் வாசுவை அழைக்கிறேன். மகனே வாசு, உன் தாய் தலையை போய் வெட்டியடா. அம்மா தலையை வெட்டுமா? ஆமாண்டா. என்னுடைய மூன்றாவது மகன் விசுவாசை அழைக்கிறேன். மகனே விசுவாசு, உன் தாய் தலையை போய் வெட்டியடா. என்ன காரியம் செய்ய சொல்லுகிறீர்கள்? தவம் இருந்து பெற்றெடுத்தாலே என் தாய், அந்த தாயின் தயலையை நான் வெட்ட வேண்டுமா? ஆமாண்டா. அவத்தில் சிறந்தவரே தவசிலரே, தாயை கொன்றால் பாவம் என்று உங்களுக்கு தெரியாதா? இத்தகாத செயலை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன், தந்தையை செய்ய மாட்டேன். இது தகாத செயலா? ஆனா தருதலையே நீ சொகப்படவே மாட்ட. போகட்டும். என்னுடைய நான்காவது மகன் ருமுதை அழைக்கிறேன். மகனே ருமுது, உன் தாய் தலையை போய் வச்சாரா? என்ன ஆணவம், நான்கு பிள்ளைகளை இப்படி உரைத்து விட்டார்கள். இருந்தாலும் இந்நேரம் என்னுடைய இளைய மகன் ராமன் இருந்திருந்தால். ஆமாம், சரி சரி. எப்பொழுது என்னுடைய வார்த்தையை கேட்க மறுத்தார்களோ, உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு கொடியதொரு சாபத்தை கொடுக்கிறேன். நீங்கள் நரி குரவராக என்னுடைய இளைய மகன் ராமன் இருந்திருந்தால் நான் இட்ட வேலையை தட்டாமல் எத்தனையோ காலமாக தவம் செய்து என்னால் பார்க்க முடியாத சிவத்தை நீ பார்த்து விட்டு இருக்கிறாய், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சிவன் தோன்றி நீ கேட்டதை எல்லாம் கொடுத்தாரா? அப்பா, ஆண்டவன் கேட்டதையும் கொடுத்தார், கேட்காத பொருளும் கொடுத்தார். கேட்காத பொருளா? அது என்ன பொருள் அப்பா? மகாதேவா, இந்த உலகில் என்னை பெற்ற தாயோடு நான் எப்பொழுதுமே இணைந்து வாழ வேண்டும். என் தாயை விட்டு நான் பிரியவே கூடாது என்று. ஆஹா ராமா, இளமை பருவத்திலே தாய் மீது உனக்கு இவ்வளவு பாசமா? மகிழ்ச்சி அடைந்தேன், நீ கேட்டதை கேட்டபடி கொடுத்தேன் என்றார். அது மட்டுமல்ல, இந்த உலகில் அக்கிரமம் அதிகரித்துக் கொண்டே போகிறது, அதை தடுக்க வழி இல்லையா என்றேன். உண்டு என்றார். என்னவென்றேன், இந்த பரசின் ஆயுதத்தை கொடுத்தார். என்ன செய்யும் என்று கேட்டேன். எங்கெங்க அக்கிரமம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் புறப்படுவாய், அக்கிரமத்தை அழிப்பாய், நீதியை நிலைநாட்டுவாய் என்று பகவான் எனக்கு கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, எமக்கு நீங்கள் வைத்த பெயர் என்ன? ராமன். இந்த பரசின் ஆயுதத்தை நான் பெற்றதால் இன்று முதல் பரசுராமன் என்ற பெயர் வழங்கட்டும் என்று
பகவான் குறிப்பிட்டார்ப்பா. பரசுராமன் என்ற பட்ட பெயர் கொடுத்தாரா? சந்தோஷம் சந்தோஷம் ராமா. ஆமாம், இந்த பரசு என்ற ஆயுதம் என்னவே இல்லாம செய்யும் என்று அக்கிரமத்தை அழிக்கும், அக்கிரமத்தை அழிக்கும். அக்கிரமம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அழிக்கும். ஆண்டவனை அரசர் அழித்து காட்டு. அப்படியா மகனே? அப்படி என்ன தாய்? என்னப்பா இது சத்தியம்? என்னப்பா இது மகனே? நீ பரசு என்ற ஆயுதம் பெற்றுக் கொண்டு வர. ஆனாலும் இப்பொழுது நான் உன்னை ஒன்று கேட்க போகிறேன், எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பா! ஆமா உதிக்கலாம். ஏன் உம்மை போன்ற தவறு தவத்தை குறைத்தாலும் குறைக்கலாம். இந்த பரசுராமுடைய வாக்கு எப்பொழுதுமே நல்வாக்கு. பொய்யே கிடையாது. நீங்க எதை சொன்னாலும் செய்ய சொன்னாலும் செய்து முடிப்பேன். யோசித்து பாருங்களேன். செய்ய முடியுமா? முடியாது. அப்பா, ஆனா விடுவதில்லை. அப்பா,